வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. ஒரு நாள் சிவபெருமான் நாரதரை கைலாயம் அழைச்சாரு. பரம்பொருளே தன்னை அழைக்கிறார் என்றால் கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமாக தானே இருக்கும் என்று நாரதர் புரிந்து கொண்டு கைலாயம் நோக்கி பறந்தார். அங்கே ஈசன் சிவகணங்கள் குடைசோல வீற்றிருக்கும் அந்த அற்புத காட்சியை கண்டு மெய்மறந்து சிவபெருமானை வணங்கினார். பரம்பொருளோ நாரதரை வரவேற்று, நாரதரே, நான் விரைவில் பூலோகம் செல்ல இருக்கிறேன். இம்முறை அங்கே சிறிது காலம் இருந்து தர்மத்தை காத்து மீண்டும் சைவத்தை தலைக்க செய்ய போகிறேன். நான் திரும்ப வரும் வரை கைலாயத்தில் நந்திதேவன் எனது இடத்தில் இருப்பான் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதை கேட்டு நாரதர் உள்ளிட்ட அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் விரிந்தது. சிவபெருமான் இடத்தில் யாராவது இருக்க முடியுமா? அதுவும் வாசலில் நிற்கும் இந்த நந்தி தேவனா சிவனிடத்தில் இருப்பது அப்படின்னு அனைவரும் எண்ணினர். அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் அன்று முதல் முறையாக அனைவருக்கும் நந்தி தேவர் யார் என்ற உண்மையை தன் திருவாயாலேயே சொல்ல ஆரம்பித்தார். நாரதரே, நந்தி தேவன் பக்தியில் என்னை போன்றவன், ஆதியில் அவதரித்தவன், தர்மமே வடிவானவன், சிவாய நம என்ற பஞ்சாச்ச மந்திரத்தின் உருவகம் அவனே. எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் அவன் ஈடு இணையற்றவன். சித்தர்கள் முனிவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சைவ சமயத்திற்கே முதல் குரு அவன்தான். என் நெற்றிக்கண் திறப்பினும் என் எதிரே சாம்பலாகாமல் நிற்கக்கூடிய ஒரே ஒருவன் அவன்தான். அவன் உத்தரவு பெற்ற பின்பே எவரானாலும் என்னை காண முடியும். அளவற்ற அதிகாரங்கள் பெற்றதால் அதிகார நந்தி என போற்றப்படுபவன். அவனை வணங்காமல் என்னை வணங்க முடியாது. அவனை மட்டுமே வணங்கி திரும்பிவிட்டால் கூட என்னை வணங்கியதின் முழு பலனும் கிட்டும். இவை அனைத்திலும் மேலாக நானே நந்தி தேவன், நந்தி தேவனே நான் என்ற ரகசியத்தை சிவபெருமான் சொல்லி முடித்தார். இத்தனை பெருமைக்குரிய ருத்ரன், தூயவன், சைலாதி, அக்னிரூபன், சிவவாகனன், கருணாகரமூர்த்தி, வீரமூர்த்தி, தனப்பிரியன், கனகப்பிரியன், சிவப்பிரியன் அப்படின்னு பல நாமங்கள்ல போற்றி புகழப்படும் இந்த நந்தி தேவர் உண்மையில் யார்? எப்படி இத்தனை சிறப்பிற்குரியவராக மாறினார்? இதுவரை யாரும் பேசா விடயங்களை அறிவோம் வாங்க. வணக்கம் தோழர்களே, வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை இதுவரை யாரும் சொல்லா வகையில் ஆதி முதல் அந்தம் வரை வியாசர் மற்றும் வால்மீகி எழுதியதை எழுதியது போலவே நாமும் அறிவோம். இணையுங்கள், உடனே நம் காவியம் பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னொரு காலத்துல தஞ்சை அருகில் உள்ள திருவையாறு என்ற திருத்தலத்தில் மகா யோகியான வீதகவியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் சத்தியம் தவறாதவராகவும் எல்லாருக்கும் உதவிகள் செய்பவருமாக இருந்து வந்தார். தன் தவ வலிமையால உயிரோட இருக்கும் போதே ஒரு நாள் யமலோகத்துக்கு போறாரு. தன்னுடைய இடத்துக்கு தன்னை தேடி வந்த அந்த முனிவரை மிக சிறந்த முறையில் வரவேற்று யமலோகத்தை சுத்தி காட்ட அன்புடன் அழைச்சிட்டு போறாரு யம தர்மராஜன். அப்படி போற வழியில ஒரு பெரிய கல்பாறை இருந்துச்சு. அதை பார்த்ததுமே யமலோகத்துல இத்தனை பெரிய கல்பாறையா அப்படின்னு வியந்து போய் கேட்டாரு வீதகவியர். அதுக்கு யமன் சொன்னாரு, ஓ அதுவா, பூலோகத்துல உள்ள ஒரு மனிதன் அவனுடைய சிறு வயதுல அனுதினம் பசியோட யாசகம் கேட்டு வந்தவங்க தட்டுல எல்லாம் சின்ன சின்ன கற்களை விளையாட்டா போட்டுக்கிட்டே வந்தான். அது தெரியாம சாப்பிட்ட அந்த அந்தனர்கள் எல்லாம் வயிற்று உபாதையால ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்படி ஒரு காரியம் செஞ்சவன் கண்டிப்பா அதன் கர்ம பலனை அனுபவிப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. அந்த சின்ன கற்கள் தான் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. அறியாத வயதுல தெரியாம செஞ்சிருந்தா கூட நாம செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கேற்ற மாதிரி தண்டனையும் அதிகமாகும் இல்லையா? அதனால அவன் இறந்து யமலோகம் வந்தா அவன் உண்பதற்காக இந்த பாறை இங்க இருக்கு அப்படின்னு யமன் சொல்லி முடிக்கவும் அந்த சிறுவன் வேறு யாரும் இல்ல, தான் தான் அப்படிங்கறத தன் தவ சக்தியால தெரிஞ்சுக்கிறாரு வீதகவியர். சிறு வயதுல அறியாம செஞ்ச தவறு தானே இது, இந்த தவறுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு யமன் கிட்ட கேட்கவும் பூமியில இதே அளவுல ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து அந்த மனிதன் உண்டு முடிக்கணும், அதுதான் அந்த தவறுக்கான பரிகாரம் அப்படின்னு யமன் சொன்னாரு. உடனே வீதகவியர், என்னுடைய தவற நானே யமன் சொன்ன மாதிரி பாறையை உண்டு
கொண்டு சரி செய்ய போறேன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள ரகசியமா சபதம் எடுத்துக்கிறாரு. பின் யமலோகத்தை சுத்தி பார்த்து முடிச்சிட்டு பூலோகத்துக்கு திரும்பி வராரு வீதகவியர். முதல் வேலையா யமலோகத்துல பார்த்த அந்த ஒரு பாறை அளவுள்ள இன்னொரு பாறையை தேடி கண்டுபிடிச்சு தினமும் காலை எந்திரிச்சு சிவனை நினைச்சு தியானம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த கற்பாறையில ஒரு பகுதிய உடைச்சு எடுத்து அதை தூளாக்கி குடிக்கிறாரு. இப்படியே தினமும் குடிச்சு குடிச்சு கடைசியில அந்த பாறை முழுவதுமே தீர்ந்து போயிடுது. சிறு வயதுல தெரியாம செஞ்ச தவறுக்கு கூட தண்டனை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்படி பாறையை கரைச்சு குடிச்சதால இவருக்கு சிலாதர் அப்படின்னு பேர் வந்துச்சு. சிலா என்றால் கல் அப்படின்னு அர்த்தம். இப்படி சிலாத முனிவர் தான் செய்த பாவத்தை கரைத்த பின்பு சித்திரவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணந்து ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. ஆனா திருமணமாகி பல வருடமாகியும் அவருக்கு குழந்தை இல்ல. இந்நிலையில் ஒரு நாள் சப்த ரிஷிகள் சிலாதருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. சிலாத முனிவர் அவர்களை மிகுந்த பயபக்தியுடன் வரவேற்று தன் ஆசிரமத்தில் தங்கி உணவு உண்ணுமாறு வேண்டினார். ஆனா அவர்களோ குழந்தை பேறு இல்லாத இடத்தில் நாங்க உணவு உண்பதில்லை அப்படின்னு மறுத்து சென்று விட்டனர். இதனால மிகுந்த மனவேதனை அடைந்த சிலாத முனிவர் பிள்ளை வரம் வேண்டி திருவையாறு நதியில நீராடி பஞ்ச அக்னிக்கு மத்தியில ஒற்றை காலில் நின்று தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சுத்தி நாலு பக்கமும் நெருப்பு, ஆகாயத்தில் சுட்டரிக்கும் சூரியன், ஆக மொத்தம் இப்படி ஐந்து அக்னிக்கு நடுவில் நின்று தவம் செய்யறதுக்கு பேர் தான் பஞ்ச அக்னி தவம். இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, ஆயிரம் தேவ வருடங்கள் கடுமையான தவம் செய்யறாரு சிலாத முனிவர். தவத்தால மனமகிழ்ந்த ஈசன் அவருக்கு காட்சி தந்து, சிலாதா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்ல, உடனே சிலாதர் எனக்கு உங்க அம்சத்துல ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. சிவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் தந்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. பெரும் மகிழ்ச்சி அடைந்த சிலாத ரிஷி தன் ஆசிரமம் திரும்பி நற்செய்திக்காக காத்திருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேள்வி செய்யறதுக்காக சிலாதர் ஊர் மக்கள் சூழ நிலத்தை உழும்போது தங்கத்தால் ஆன ஒரு பெட்டி கிடைக்குது. அதை திறந்து பார்த்தப்போ அதில் நாலு கைகள் மூன்று கண்கள் கொண்ட ஒரு குழந்தை இருந்தது. இது என்ன ஆச்சரியம்! ஒருவேளை இது ஏதாவது அசுர குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அனைவரும் பயந்த போது வானத்துல இருந்து ஒரு அசிரீரி, சிலாதா பெட்டியை மறுபடியும் மூடித்திர, நீ தவம் இருந்து கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சிலாதர் அப்படியே பெட்டியை மூடி திறந்தார். அப்படி அவர் செஞ்சதும் முன்னிருந்த கோலம் மாறி அழகிய ஆண் குழந்தை அவரை பார்த்து சிரித்தது. அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை எடுத்துட்டு ஆசிரமம் திரும்பிய சிலாத முனிவர், நமக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான்னு தன் துணைவியிடம் கூறி தனது மகிழ்ச்சியை தனது இல்லத்தாளிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த அழகிய மகனுக்கு நந்தின் பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தார் சிலாதர். சிறு வயதிலேயே நந்தி தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் என அனைத்து வேதங்களையும் கற்று மந்திரம் யோகம் போன்ற கலைகளையும் கற்று கைதேர்ந்தவர் ஆனார். அதே நேரத்துல அனைவரிடமும் அன்பும் பணிவும் கொண்டு எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ஏழு வயது சிறுவனாக வளர்ந்தாரு நந்தி. ஒரு நாள் சிலாதர் ஆசிரமத்துக்கு மித்ரா வருணர்கள் என வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள தேவர்கள் ரெண்டு பேரு வராங்க. அவர்களின் வருகையை கண்ட சிலாதர் எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தாரு. தனது மகனான நந்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நந்தியும் அவர்களை மிகுந்த பக்தியோடு நல்லபடியா உபசரிக்க, என்றும் அழியாத புகழுடன் நல்லதொரு பதவியை அடைவாயாக அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க அந்த இருவரும். நந்தியும் அவர்களை வணங்கிவிட்டு விளையாட சென்றார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு திடுக்கிட்டார் சிலாதர். மூன்று காலமும் உணர்ந்த மகா தேவர்களான நீங்கள் என் மகனை தீர்க்காயுளுடன் வாழ் என்று ஆசீர்வதிக்காமல் இப்படி வேறு விதமா ஆசீர்வதிக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு அவர்களிடம் கேட்டாரு சிலாதர். அதுக்கு அவர்களோ, முனிவரே உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் மகனின் ஆயுள் காலம் என்பது 8 வருடங்கள் தான், ஆகையால் அவன் இன்னும் 1 வருடம் தான் வாழ்வான், இதுவே அவனுடைய விதி. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க அவனை தீர்க்காயுளுடன் வாழ்வாய் என்று வாழ்த்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதை சற்றும் எதிர்ப்பு
எதிர்பாராத சிலாதர் அந்த இடத்திலேயே அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். அவரை அத்தேவர்கள் எழுப்பி விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லி மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள்னு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. தேவர்கள் போனதும் அவர்கள் உரைத்த விஷயங்கள் சிலாதர் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என் அன்பு மகன் இன்னும் ஒரு வருடம்தான் உயிரோட இருப்பானா? ஐயோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தன்னை அறியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு சிலாதர். அதை பார்த்த நந்தி ஓடி வந்து, அப்பா என்ன ஆச்சு, ஏன் அலறீங்க அப்படின்னு கேட்டாரு. சிலாதர் நந்தியிடம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை கேட்ட நந்தி, அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் உயிரை கண்டிப்பாக யமனால் எடுத்து செல்ல முடியாது. என்னை தங்களுக்கு கொடுத்த அந்த சிவபெருமான் கண்டிப்பாக என்னை சாகவிட மாட்டாருன்னு சொல்ல, சிலாதரோ, மகனே உனக்கு புரியவில்லை, மரணத்தை எவராலும் வெல்ல முடியாது. அப்படி அந்த சிவபெருமானே உன்னை காப்பாத்தணும்னாலும் நீ எப்படி அவரை பார்க்க முடியும்? நானே 1000 வருடங்கள் கடுந்தவம் இருந்துதான் அவரை பார்த்து உன்னை வரமாக வாங்கி வந்தேன். உனக்கு மீதி இருப்பதோ 1 வருடம்தான். அதில் நீ தவம் இருந்தாலும் எப்படி சிவன் மனம் இறங்கி காட்சி கொடுப்பாரு? என் அன்பு மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு மேலும் அழுது புலம்பினார் சிலாத முனிவர். ஆனா நந்தி கொஞ்ச கூட கவலைப்படாம, அப்பா இந்த தவம் தானம் மற்றும் வித்தைகளால் மகிழ்ந்து காட்சி கொடுக்கும் தெய்வம் சிவபெருமான் கிடையாது. அவர் நம் மனங்களில் உள்ள உண்மையான பக்திக்காக மட்டுமே ஆனந்தம் அடைந்து காட்சி கொடுக்க கூடியவர். நான் தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் தூய்மையான பக்தியுடன் வழிபட்டு எம்பெருமானை சந்திச்சு இரவாவரம் வாங்கி வருகிறேன், எனக்கு விடை கொடுங்கள் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன வயசுல தன் மகனுக்கு சிவபெருமான் மீது இருந்த அளவு கடந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் பார்த்து சிலாதர் வியந்து போய் தன் அன்பு மகனுக்கு தவம் செய்ய அனுமதி அளித்தார். தந்தையிடம் அனுமதி வாங்கிய மகிழ்ச்சியில் 7 வயது நிரம்பிய அந்த சிறு பாலகன் மரணத்தை வெல்வதற்காக வைராக்கியத்தோடு தவம் புரிய வனம் நோக்கி புறப்பட்டார். நதிகளில் சிறந்த நதியான புவனை நதியை தேர்ந்தெடுத்து அதன் நடுப்பகுதியில் மூழ்கி தனது சித்தமெல்லாம் சிவனை மட்டும் நிறுத்தி ருத்ர மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார் நந்தி. நாட்கள் மாதங்களாகின, பருவங்கள் பல மாறின, இருந்தாலும் மூச்சு விடுவதை கூட மறந்து தண்ணீருக்குள் சிவனை மட்டுமே நினைத்து ருத்ர மந்திரத்தை 1 கோடி முறை ஜபித்து முடிக்கிறாரு நந்தி. அதை பார்த்த சிவபெருமான் அந்த சிறுவனின் உண்மையான பக்திக்கு மனமகிழ்ந்து உடனே அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. சிறுவனே, உன் தவத்தால் யாம் மகிழ்ந்தோம், வேண்டும் வரத்தினை கேட்பாயாக அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, நந்தியோ 1000 வருடங்கள் கடுந்தவம் செய்து தன் தந்தைக்கு கிடைத்த அந்த அற்புத காட்சி தனக்கும் கிடைத்ததை பார்த்து ரொம்பவே மனமகிழ்ந்தார். தான் எதற்காக தவம் செய்ய வந்தோம் என்ற விடயத்தை கூட மறந்து சித்தமெல்லாம் சிவமயமாகி, நான் இன்னும் 1 கோடி முறை தங்கள் ருத்ரநாமத்தை ஜபிக்க எனக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டாரு நந்தி. ஆச்சரியம் அடைந்த சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. நந்தி தேவரும் மீண்டும் தன் தவத்தை நிறுத்தாமல் மேலும் தொடர்ந்து அவரின் விருப்பப்படியே ருத்ரநாமத்தை மேலும் 1 கோடி முறை ஜபம் செய்து முடித்தார். மறுபடியும் சிவபெருமான் முன் தோன்றி இம்முறை என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்க, இம்முறையும் தனக்காக எந்த ஒரு வரமும் கேட்காமல் நந்தி தேவர் இன்னும் 1 கோடி முறை நான் உங்கள் நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போக, ஒன்னுல ரெண்டுலங்க 7 முறை இதே நிலை தொடர்ந்தது. 7 கோடி முறை ருத்ரநாமத்தை ஜபித்து முடித்தார் நந்தி தேவர். அந்த அசாத்திய தவ வலிமையால் கதிரவனை காட்டிலும் பிரகாசமான ஒளி அவரிடம் இருந்து வீச ஆரம்பித்தது. இதற்கிடையில் 8வது கோடி மந்திரத்தை நந்தி ஜபிக்க தொடங்க, அவர் மேலிருந்து வீசிய அந்த ஒரு தேஜஸை கண்ட தேவர்கள் யமதர்மன் அஷ்டதிக் பாலகர்கள் என அனைவரும் இனி என்ன நிகழுமோ அப்படின்னு அச்சம் கொண்டனர். ஆனா சிவபெருமானோ நந்தியின் திடமான பக்தியை கண்டு ரொம்பவே மனமகிழ்ந்தார். 8வது கோடி மந்திர ஜபத்தை முடிப்பதற்குள்ளாகவே சதுர்பூஜ நாகபூஷண வியாக்கிர ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரை யாருக்கும் காட்சி கொடுத்திரா அப்படி ஒரு அற்புத வடிவில் காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான். அதாவது பிரம்மனும் திருமாலும் இருபுறம் இருக்க, பார்வதி தேவியும் அவர்களது மைந்தர்களான விநாயகர் முருகன் ஆகியோருடன் பூதகணங்கள் மற்றும் வேதங்கள் 4 புடைசூழ வான் முழுக்க காட்சி கொடுத்தார்.
இருக்கிறாரு சிவபெருமான். புவனை நதியில் நீரில் மூழ்கி தன்னை மறந்து தவம் புரிந்து கொண்டிருந்த நந்தியை தனது திருக்கரங்களால் தூக்கி, சிலாதரின் அற்புத புதல்வனே, அண்டமே அதிரும் வண்ணம் நீ புரிந்த தவம் கண்டு யாம் மகிழ்ந்தோம். உனக்கு வேண்டிய வரம் யாதுன்னு கேட்க நந்தியோ, நான் இன்னும் ஒரு கோடி வாட்டி உங்கள் நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்க சிவபெருமான் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய், நந்தியே, நீர் இதுவரை செய்த 8 கோடி ருத்ர ஜபத்திற்கே தேவலோகத்தில் உள்ள அனைத்து உயர்ந்த பதவிகளையும் நான் உனக்கு அளித்தாக வேண்டும். இனியும் நீ மேற்கொண்டு ஜபம் செய்தால் உனக்கு என்ன கொடுப்பது அப்படின்னு எனக்கே தெரியல. நீ செய்யும் இந்த தவத்திற்கு எதுவுமே இணையில்ல. ஆகையால் உனக்கு வேண்டியதை கேள் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். நந்தி தேவரோ, எனக்கு தேவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் போன்ற எந்த உலகத்துல உள்ள உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வேண்டாம். அதே நேரத்தில் எனக்கு மரணம் இல்லாத வல்லமை கொண்ட இறைநிலையும் வேண்டாம். இந்த உலகத்தில் பிறந்து மடியும் ஜனனம் மற்றும் மரணம் கொண்ட வாழ்க்கையும் வேண்டாம். நான் என்றும் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியத்தை மட்டும் தாருங்கள். என்னை ஈன்று எடுத்த என் பெற்றோருக்கு சிவ பதவியும் வழங்கி அருள் புரியுமாறு கேட்டார். நந்தி தேவர் கேட்ட வரத்தால் மனமகிழ்ந்த எம்பெருமான், நந்தியே, இனி நீயும் என் மைந்தர்களில் ஒருவனாவாய். உன்னை எவர் நினைத்தாலும் அவர்களுக்கு மரண பயமே ஏற்படாது. இனி எனக்கு நிகரானவனாய் நீ என்றும் திகழ்வாய். என் கணங்களுக்கும் என்னை ஆராதிக்கும் ரிஷி முனிவர் என அனைவருக்கும் இனி நீயே தலைவனாய் திகழ்வாய். இப்படி நந்தி தேவரை வாழ்த்தி நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு மணிமகுடத்தை நந்திக்கு சூட்டி, வெள்ளி நிற பட்டாடையை போர்த்தி, 1000 தாமரைகளால் செய்யப்பட்ட ஒரு மலர் மாலையையும் அவருக்கு அணிவித்தார். இது எல்லாத்துக்கும் மேல, இன்று முதல் நீ என்னுடைய வாகனமாகி எப்போதும் என்னுடனே இருப்பாய் அப்படின்னு அருள் புரிஞ்சாரு சிவபெருமான். இப்படிதான் சிவனின் அம்சமாக சிவனின் வரத்தால் அவதரித்த நந்தி தேவர் தன் தவ வலிமையால அந்த சிவனுக்கே இணையானவராக உருப்பெற்றார். நந்தி தேவரை வணங்குபவருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். இன்னைக்கு எல்லாரும் நந்தி தேவருடைய உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி தெரியாத பல அரிய விஷயங்களை தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை உண்மை தன்மையுடன் அறிய நமது காவியம் பேசுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.